Alfawise ergonomic vertical type wireless mouse. பார்க்கவே ஒரு different lookல இருக்கிற இந்த mouse அத நம்ம இந்த வீடியோல unbox and review பண்ண போறோம். ரொம்பவே யூஸ்புல்லான ஒரு டிவைஸ். சோ வீடியோவை கடைசி வரை பாருங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இப்போதான் முதல் முறையா பார்க்கறீங்கன்னா subscribe button click பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. கூடவே இந்த bell icon click பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்து அப்லோட் பண்ற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனடியா notification கிடைக்கும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த wireless mouse பாத்தீங்கன்னா நான் gearbest.com ல வாங்கியிருந்தேன். இந்த mouse வாங்குறதுக்கான buying link வீடியோ descriptionல கொடுத்திருக்கேன். அந்த link யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ இந்த mouse and mini wireless keyboard என்ற இன்னொரு டிவைஸையும் இதனோட கூட வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி mini wireless keyboardக்கான ரிவ்யூ நம்ம சேனல்ல போட்டாச்சு. மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இந்த மவுஸோட ரேட் பாத்தீங்கன்னா $7.29 இருக்கு. இந்திய மதிப்புப்படி $530 வரும். டெலிவரி ஆப்ஷன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா டெலிவரி சார்ஜோட சேர்த்து $638 வரும். Well, device box பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. Just Alfawise என்ற இந்த device logo மட்டும் தான் பார்க்க முடியுது. Box sideல army brown னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது இந்த மவுஸோட கலர் and made in China னு இருக்கு. Anyway, box-ஐ இப்போ ஓபன் பண்ணிடலாம். Okay, box-ல பாத்தீங்கன்னா Alfawise WM02 மாடல் wireless mouse இருக்கு and device-க்கான instruction manual-உம் கொடுத்திருக்காங்க. இந்த wireless optical mouse-ஓட 2.4 GHz wireless connectivity support USB receiver-ஐ mouse-லயே mouse-ஓட bottom-ல இங்க கொடுத்திருக்காங்க. சோ இந்த USB receiver-ஐ உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெல் இந்த மவுஸ் பார்க்க ஒரு மவுஸ் மாதிரியே இல்லன்னு தான் சொல்லணும். ஏதோ ஷோகேஸ்ல வைக்கிற ஒரு பொருளை போல தான் அதனோட டிசைன் இருக்கு. நம்ம நார்மலா யூஸ் பண்ற மவுஸ்லாம் பாத்தீங்கன்னா ஹாரிசான்டலா மவுஸ் மேல கையை வச்சு யூஸ் பண்ற போல இருக்கும். பட் இந்த மவுஸை வெர்டிகலா டிசைன் பண்ணிருக்காங்க. நார்மல் மவுஸை கம்பேர் பண்ண சொல்ல இந்த மவுஸ் ஹோல்ட் பண்ண ஈஸி அண்ட் கம்ஃபர்டபிளா தான் இருக்கு. ஏன்னா சைஸ் தான் கொஞ்சம் நார்மல் மவுஸை விட பெருசாக இருக்கும். பட் ஃபிங்கர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மவுஸ்லயே அடங்கிடுது. ஆக்சுவலா இதை போல ஒரு டிசைனை ஏதோ எப்பொழுதுமே யூஸ் பண்ற மவுஸ் போல இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கணும்ட்டு இந்த டிசைனை கொண்டு வரல. இந்த டைப் மவுஸை எர்கனாமிக் மவுஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான டிசைனுக்கான காரணத்தை மவுஸோட பிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு லேட்டரா சொல்றேன். ஸோ இந்த மவுஸ் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ல கிடைக்குது. நான் வாங்கினது பாத்தீங்கன்னா ஆர்மி ப்ரௌன் கலர் கிரே லுக்ல இருக்கும். இது உங்களுக்கு பிளாக் கலர் வேரியன்ட்லயும் அவைலபிள் இருக்கு. பட் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஆர்மி ப்ரௌன் கலர் தான் பார்க்க லுக்கா இருக்கும்னு சொல்லுவேன். வெல் மவுஸோட ரைட் சைட்ல மவுஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் கிளிக் ஸ்க்ராலிங் வீல் இருக்கு. இதுவரை நம்ம நம்முடைய கையை ஃபிளாட்டா வச்சு தான் மவுஸை யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இந்த மவுஸில் கையை வெர்டிகலாக வச்சு யூஸ் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணதில் எந்தவித டிஃபிகல்ட்டிஸும் எனக்கு தெரியல. நார்மல் மவுஸை விட இந்த மவுஸை ஹேண்டில் பண்ண ரொம்பவே சுலபமாக தான் இருக்குது. அடுத்து இந்த மவுஸில் அடிஷ்னலாக ஒரு 3 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே Alfawiseனு மென்ஷன் பண்ணியிருக்க ஒரு பட்டன் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா DPI லூப் பட்டன். ஸோ இதன் மூலமாக மவுஸ் சென்சிட்டிவிட்டியை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த DPI பட்டன் மூலமாக மவுஸ் பாயிண்டர் மூவ்மெண்ட்ஸை 400 என்ற லோவர் DPIலேருந்து 800, 1600, 2400 என்ற ஹையர் DPI வர உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற DPI லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேம்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸில் DPI அதிகமாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு சில கேம்ஸ்க்கு அதாவது கேமில் ஸ்னைப்பர் வச்சு டார்கெட் பண்ணுறீங்கன்னா அதற்கு DPI கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் ஃபோட்டோஷாப் இலிஸ்ட்ரேட்டர் போன்ற சாஃப்ட்வேர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த DPI லூப் பட்டன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதற்கு கீழே ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கேமிங் அண்ட் ப்ரௌசர் யூஸ் பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். ஸோ பாட்டமில் பார்க்கும்போது 2 AAA பேட்டரிஸ் இன்சர்ட் பண்ணுற போர்ட் இருக்குது. பேட்டரிஸ் உங்களுக்கு இந்த மவுஸோட தரமாட்டாங்க, நீங்கள் தான் தனியாக வாங்கிக்கணும். அதற்கு மேலே ஆப்டிக்கல் சென்சார் அண்ட் டாப்பில் பவர் சப்ளை ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு wireless மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுக்கல. ஸோ நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணனாலும் இந்த மவுஸோட ஆப்டிக்கல் சென்சார் லைட் ஆன்லேயே தான் இருக்கும். பேட்டரிஸை கழட்டி வச்சா தான் உண்டு. ஸோ இதனால் பேட்டரி சீக்கிரமாகவே டிஸ்சார்ஜ் ஆகிடும். பட் இந்த மவுஸில் ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரிஸ் வீணாக டிஸ்சார்ஜ் ஆகாது. ஸோ சிஸ்டம் யூஸில் இல்லாத போது ஈஸியாக நீங்கள் மவுஸை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் மவுஸில் உள்ள ஃபீச்சர்ஸ். ஓகே, இப்படி வெர்டிகல் டைப்பில் மவுஸை டிசைன் பண்ண காரணம் என்னென்னு பார்க்கும்போது நார்மல் மவுஸ் யூஸ் பண்ணும்போது நம்முடைய கையை ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம மவுஸை ஹேண்டில் பண்ணுவோம். இப்படி அதிக நேரம் ரிஸ்ட்டை ட்விஸ்டட் பொசிஷனில் வச்சிருக்கும்போது அதை நம்ம கையில் இங்கே இருக்கிற மசில் அண்ட் போனை கனெக்ட் பண்ணுற டெண்டனுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தி டெண்டனை டேமேஜ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் இந்த எர்கானமிக் மவுஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் கை ஹேண்ட் ஷேக்கிங் பொசிஷனில் தான் இருக்கும். இதனால் ஒர்க் டேல நீங்கள் 7 to 8 ஹவர் இந்த எர்கானமிக் மவுஸ் மூலமாக ஒர்க் பண்ணிங்கனாலும் டெண்டனுக்கு எந்தவித ஸ்ட்ரெஸ் அண்ட் இன்ஜுரி ஏற்படாது. ரிலாக்ஸ் அண்ட் கம்ஃபர்டபுள் உங்க சிஸ்டம்ல நீங்க வர்க் பண்ணிக்கலாம். சோ இதான் பாத்தீங்கன்னா எர்கானமிக் வெர்டிகல் டைப் மவுஸ்கான காரணம். சோ கம்ப்யூட்டர்ல நீங்க அதிக நேரம் வர்க் பண்றவங்களா இருந்தா கண்டிப்பா இந்த மவுஸை வாங்கிக்கோங்க. நானும் வாங்கியாச்சு. இனி இந்த மவுஸ்ல தான் நானும் வர்க் பண்ண போறேன். வெல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. பிடிக்கலனா தம்ஸ் டவுன் கொடுங்க. அது இன்னும் நம்முடைய சேனலை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சோ அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.